இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குளவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் மாப்பிள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு. அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது, காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டான். காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏன் மாப்பிள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜம பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள? மாப்பிள, நல்லா காது கேட்கறவனே ரோட கிராஸ் பண்ண முடியல, நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறான், நான் அநாத புணமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே, இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான். மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கறேன். அட, இப்ப கேக்குதியா? மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது, நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாய மட்டும் அசைச்சேன், சும்மா ஒரு விளையாடுத்தேன். விளையாண்டியா? ஏயா, நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா? யோ, விஷி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு விளையாடுறீங்களே. ஏன், உன் காது எவனாவது கிழிச்சிட்டானா? அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கயா. யாருக்கு? உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எப்படி மாப்ள? நீ கட்டின தாலிய புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையோ அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சு புடுங்க முடியும்? அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஐயோ ஐயோ, ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க, ரெண்டு பேர்த்தையும் ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? அடச்சா, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்க மாப்ள. மாப்ள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன், நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 100,000 வாங்கி கொடுப்போம். மாம்சே, சும்மா இரு மாம்சே. பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம்.